உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக தீபக் மிஸ்ரா பதவியேற்றுக் கொண்டார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ஜே எஸ் கேஹரின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்தது. சட்ட விதிகளின்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக யாரை நியமிக்க வேண்டும் என பரிந்துரைக்குமாறு மத்திய சட்ட அமைச்சகம் ஜே எஸ் கேஹரிடம் ஏற்கனவே கேட்டிருந்தது. அவர் தனக்கு பிறகு மிகவும் மூத்த நீதிபதியாக இருந்த தீபக் மிஸ்ராவின் பெயரை பரிந்துரைத்ததை அடுத்து அடுத்த தலைமை நீதிபதியாக தீபக் மிஸ்ரா நியமிக்கப்பட்டார். இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தீபக் மிஸ்ராவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தீபக் மிஸ்ரா, having been appointed Chief Justice of the Supreme Court of India, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment perform the duties of my office without fear or favor, affection or ill will, and that I will uphold the Constitution and the laws. 1996 ஆண்டு ஒடிசா உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட தீபக் மிஸ்ரா அடுத்த ஆண்டு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார். 2009 பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் 2010 டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டார். 2011 உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட தீபக் மிஸ்ரா தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார். இவர் 13 மாதங்களுக்கு பதவி வகிப்பார். மும்பை குண்டுவெடிப்பில் யாக்கூப் மேனனுக்கு தூக்கு தண்டனையை உறுதி செய்தது உள்ளிட்ட முக்கிய தீர்ப்புகளை இவர் அளித்துள்ளார்.